இன்றைய அரசியல் நமது பார்வையில் ஈரான் விமானங்களை வீழ்த்த அமெரிக்க விமானங்கள் குவிப்பு. உலக சண்டியர்களின் கவனம் ஈரான் பக்கம் திசை திரும்பியுள்ள உச்சத்தின் வெளிப்பாடாக ஈரான் தாக்குதல் கரும்புலி விமானங்கள் காணப்படுகின்றன. இந்த விமானங்களுக்கு போட்டியாக அதனை வீழ்த்திட அமெரிக்கா நேரடியாக தனது விமானங்களை வழங்குகிறது. 40 நாடுகளின் ஆயுதங்கள் முன்பாக ஈரான் டப்பா விமானம் என கிண்டலடித்த மேற்குலகம் மற்றும் நேட்டோ படைகளுக்கு பிசில் அடித்து இலக்கை தாக்கி அழிவை ஏற்படுத்தி வருகிறது. மலிந்த விலையில் சிறந்த சேவை செய்திடும் ஈரான் விமானத்தை அதற்கு மேலான விலையில் அமெரிக்கா தனது தயாரிப்பு விமானங்களை நூற்றுக்கணக்கில் உக்ரைனுக்கு விற்று தள்ளியுள்ளது. கையால் ஏவக்கூடிய சிறிய பூமா ட்ரோன்களை வழங்குகிறது. இது ஈரான் கரும்புலி விமானங்களை செயலிழக்க வைக்கும் தந்திரம் மற்றும் தமது விமானங்களும் அதற்கு ஈடாக போர் செய்கிறது என்பதை காண்பிக்க அமெரிக்கா முயல்கிறது என்பதை காண்பிக்கிறது. ஈரானின் டப்பா விமானம் ஐயா மாளிகையை அலற வைத்துள்ளது என்பதை இவை காண்பிக்கிறது. மேலும் அமெரிக்காவின் இந்த விமானங்களினால் செயல்திறன் கொண்ட ஈரான் விமானங்களுக்கு ஏற்றது போல காணப்பட்டால் ஈரான் அடுத்து எவ்விதமான விமானங்களை வழங்க முயலும் என்பதை நாடி பிடித்தறையும் நகர்வுகளில் அமெரிக்கா இந்த தந்திர விளையாட்டை நகர்த்துகிறது. ஈரானால் புதிய திறன் வாய்ந்த விமானங்கள் தற்போது உருவாக்கப்பட்டு சோதனை முடிவிட்டு அவை பத்திரமாக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. அவ்வாறான செயல்திறன் என்பனவற்றை நேரடியாக கண்டறியும் முயற்சிகளில் அமெரிக்கா இந்த தந்திரோபாய ஆடுகளத்தை திறந்து வைத்து ஆட்டத்தை ஆரம்பித்துள்ளது. எது எப்படியோ ஈரான் இந்த வல்லாதிக்க வல்லரசுகளினால் தவிர்க்கப்பட முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளதை இந்த அவசர ஆயுத உதவி என்கின்ற போர்வையில் நடத்தப்படும் ஆயுத சோதனைகள் காண்பிக்கின்றன. மத்திய கிழக்கின் குருநாதர் ஈரான் மேலும் நிமிர்ந்து நடைபோட இந்த நகர்வுகள் பலமிடும் என்பதை எதிர்பார்க்கலாம். துருக்கி கப்பலை பிடித்த இத்தாலி சிக்கிய ஆயுததாரிகள். இத்தாலி கடல் பகுதி வழியாக பயணித்துக் கொண்டிருந்த துருக்கிய கப்பல் ஒன்றை இத்தாலிய சிறப்பு கடற்படைகள் சுற்றி வளைத்தன. துருக்கிய சரக்கு கப்பலில் உள்ளே நுழைந்த இத்தாலி படைகள் அங்கு நுழைந்த பொழுது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் இருந்ததை கண்டு அதிர்ந்து போயினர். அவர்களில் சிலர் ஆயுதம் ஏந்தி இருந்தனர் என இத்தாலிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கப்பல் சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை தொடர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேற்படி கப்பலில் 15 சட்டவிரோத குடியேற்றக்காரர்கள் கப்பலில் இருப்பதாக இத்தாலி தெரிவித்துள்ளது. ஆனால் அவர்கள் எப்படி அங்கு சென்றார்கள் அல்லது அவர்கள் பிறந்த நாடு தொடர்பாக எந்த விவரங்களும் வெளியிடப்படவில்லை. இந்த சரக்கு கப்பல் துருக்கிய துறைமுகமான ஜாலவாவிலிருந்து பிரான்சின் செட்டிற்கு பயணித்து கொண்டிருந்ததாக துருக்கிய போக்குவரத்து அமைச்சு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கப்பலுக்குள் கடல் கொள்ளையர்கள் என நம்பப்படும் ஆயுததாரிகள் கப்பலை கடத்தியதாக கருதப்படுகிறது. கப்பல் இயந்திர அறைக்குள் வெடிமருந்துகளுடன் சென்று குறித்த குழுவினர் இயந்திர பகுதிகளை வெடிக்கச் செய்யப் போவதாக மிரட்டியுள்ளனர். அதனை அடுத்து கப்பல் தலைமையகம் துருக்கிக்கு தெரிவிக்கவும் அவர்கள் இத்தாலி கடற்படைக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனை அடுத்தே இத்தாலிய சிறப்பு கொமாண்டோக்களினால் கப்பல் சுற்றி வளைக்கப்பட்டு அங்கிருந்த நபர்கள் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாய்வான் திடீர் இராணுவ போர் ஒத்திகை. சீனாவில் இருந்து அதிகரித்து வரும் இராணுவ மற்றும் அரசியல் அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில் தாய்வான் தீவு பகுதியில் அடிக்கடி இராணுவ ஒத்திகைகளை நடத்தி வருகிறது. மேலும் அதன் வான் பாதுகாப்பு வலயத்திற்குள் தினசரி சீனா போர் விமான ஊடுருவல் அதிகரிக்கப்பட்டு வருவதால் நாடுகளுக்கு இடையில் போர் பதட்டம் மேலும் அதிகரித்துள்ளது. அமெரிக்கா தாய்வானில் தமது படைகளை குவித்து நவீன ஆயுத தளபாடங்கள், ஏவுகணைகள், போர் விமானங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் தாய்வான் அத்துமுறல் மிரட்டலினால் எப்பொழுதும் போர் வலிக்கலாம் என்ற நிலையே காணப்படுகிறது.
சீனா தொடர்ந்தும் தாய்வான் தமது நாட்டின் ஒரு பகுதி என்றே கூறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா வெறித்தாக்குதல், உக்ரைன் ஆயுத கூடங்கள் அழிப்பு, விமானங்கள் சுட்டு வீழ்த்தல். கடந்த தினம் இரவு யுக்ரைன் மெல்டோவா மாகாணத்தில் உள்ள உக்ரைன் விமான நிலைய ஒடசோ மற்றும் கார்கிவ் பகுதிகளில் ரஷ்யாவால் அகோரமாக தாக்கப்பட்டன. வடக்கு மற்றும் தெற்கு முனைகளில் இருந்து கடும் ஏவுகணை தாக்குதலை மலை போல பொழிந்து தள்ளியது. இந்த ஏவுகணை தாக்குதலினால் உக்ரைன் உள்கட்டமைப்பு சிதறியுள்ளது. மேலும் முக்கிய இராணுவ நிலைகளை குறிவைத்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அசோப் கடலின் கிழக்கு கடற்கரையிலிருந்து 35 ஈரானிய கரும்புலி கெமிக்காசிகள் விமானங்கள் பறந்து வந்தன. உக்ரைன் வான் பாதுகாப்பு படையினர் அந்த விமானங்களை இடமறித்து தாக்கின. அதில் 20 ஈரான் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஏனைய 15 இலக்குகளை வெற்றிகரமாக தாக்கி அழித்தன. இராணுவ நிலைகளை இலக்கு வைத்து தாக்கப்பட்டதினால் உக்ரைனுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவிக்கிறது. ஈரானிலிருந்து ரஷ்யாவுக்கு குறித்த விமானங்கள் வந்தடைந்த சில நாட்களில் ரஷ்யா தனது தாக்குதல்களை வேகப்படுத்தியுள்ளது. உக்ரைன் ட்ரோன் தயாரிப்பு மையங்கள், அமெரிக்கா கைமாஸ் பீரங்கிகள் மற்றும் பிரிட்டன் புயல் நிழல் ஸ்ட்ரம் ஷடோ ஏவுகணை செலுத்திகள் என்பன அழிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. தொடர்ந்தும் இருதரப்புக்கும் இடையில் பல முனைகள் ஊடாக கடும் சமர் இடம்பெற்ற வண்ணம் உள்ளது. துருக்கியில் வெடித்து சிதறிய ராக்கெட் ஆயுத தொழிற்சாலை. துருக்கியில் ரெக்கார்ட் மற்றும் வெடிமருந்து தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் பலியாகினர். மேலும் டசன் கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். தலைநகர் அங்காராவின் புறநகரில் உள்ள அரசுக்கு சொந்தமான இயந்திரவியல் மற்றும் இரசாயன தொழிற்கழகத்தின் வளாகத்தில் காலை 8:45 மணியளவில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த வெடிப்புக்கான காரணம் உடனடியாக தெரியவரவில்லை. இது குறித்த விசாரணைகள் இடம்பெற்ற வண்ணம் உள்ளன. துருக்கியின் அதிபராக எடகொன் 3வது முறையாக பதவியேற்றதன் பின்னர் இடம்பெற்ற முதலாவது குண்டுவெடிப்பாக இது பதியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.